Thank you.
முதலமைச்சர் இருந்து சேர்ந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் வந்து இது ஆர்வத்துடன் வந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். முரசொலி, உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி. ஆண்டனி, நன்றி. முரசொலி. இருபத்தி நான்காவது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து தொடர்ச்சியாக அந்த கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார். இது குறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அதாவது வானொலி இசை மூலம் 124வது மலர் கண்காட்சியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து அந்த 35,000 மலர் சட்டிகள் இருந்த மலர் அலங்காரங்களை வந்து கண்டறிந்து வருகிறார். தற்போது பாத்தீங்கன்னா அதாவது
இந்த நாட்டில பல்வேறு அறிவுறுத்தல் காவலர்கள் வந்து இந்த கண்ணாடி மாளிகையில வந்து தற்போது வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் அதே போல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தற்போது நன்மை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கண்ணாடி மாளிகையில் இருக்கிற அறிவுறுத்தல் காவலர்களை வந்து தற்போது கண்டு ரசித்து வருகிறார். நீலகிரி மாவட்டம் வந்து இயற்கை வேளாண்மை வந்து முற்றிலும் மாற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல வந்து அந்த தனி அரங்குகள் வந்து வைக்கப்பட்டுள்ளது. அதையும் வந்து முதலமைச்சர் வந்து தற்போது பார்வையிட்டார். அதே போல வந்து பல்வேறு துறைகள் சார்பில் வந்து இடத்துல வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட அரங்குகள் வைக்கப்பட்டுள்ளது. அதுல வந்து நீலகிரியில விளையக்கூடிய பொருட்கள், காய்கறிகள், பல வகைகள், அதே போல மலர் அலங்காரம் போன்றவை வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அதையும் வந்து தற்போது கண்டு ரசித்து வருகிறார். இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக பாத்தீங்கன்னாக்கா நீலகிரியில வாழக்கூடிய தேவர், குறும்பர், இருளர், காசநாயக்கர், பதினர் போன்ற பழங்குடியினர் மக்களின் உருவங்களை வந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அதை வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது அதிகம் வந்து தமிழக மூலவர் வந்து தற்போது பார்வையிட்டு வருகிறார். இதனை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா இதனை தொடர்ந்து தற்போது கலை நிகழ்ச்சியும் நடத்தப்படுகிறது. அதிகம் வந்து முதலமைச்சர் வந்து பார்வையிட்டு இருக்கிறார். காலை முதல் வந்து இதமான காலநிலை நிகழ்வு வருவதாக தந்தைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் ஏராளமான சுற்றுலா பகுதியில் வந்து இந்த மலர் அலங்காரங்களை வந்து கண்டு ரசித்து வருகின்றனர். தற்போது பாத்தீங்கன்னா பொன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரியிலிருந்து ராணுவ இசை முழங்கை வந்து 124 மலர் கண்காட்சி முதலமைச்சர் அவர்கள் வந்து பயிற்சி எடுத்துள்ளார். தற்போது அந்த இசை முழங்கை அவர் வந்து அனைத்து மலர்களையும் தற்போது கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார். மருத்துவ
மலருக்கு மலருக்கு மனம் முடிக்கிற வேலையை செய்யும் சார். அதனால உற்பத்தி அதிகமாகுது. ரெண்டாவது கிராஸ் பாலினேஷன்றது வேற ஒரு பூவில் உள்ள மகரம் தான், கல்லாமையில் உள்ள மகரம் தான். அல்பம் ஏறப்ப காய் சைட்டு வந்து பெருசாகுதுங்க சார். அப்போ எந்த உழைப்பும் இல்லாமல் விவசாயிகளுக்கு அதிக வருமானமும் கிடைக்குது, மகசூலும் கிடைக்குது, காய்கறிகளும் கிடைக்குது. அப்படி வந்து ஒரு இதை வந்து பண்ணிட்டுருக்கேங்க சார். ஃப்ரீயாகவே வந்து செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே ஃப்ரீயாக ட்ரைனிங் கற்றுக் கொடுத்து ஒரு 4000 பேர் இந்த தேன் வளர்ப்பு தொழிலில் பண்ணுறாங்க.
இல்ல கொட்டாதீங்க சார் கொட்டாது கையில கையில வச்சிருக்கீங்க விவசாயிகள் நாங்கள் இப்போ ஆர்கானிக் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மூணாவது வருஷத்துக்கு எடுத்து போயிட்டுருக்கோம் சார். இதெல்லாம் நம்ம வெல்த் ஆஃப் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளாம் வந்து நம்ம யூனிட்டில் உள்ள ஜாம் ஜெல்லி இதெல்லாம் எல்லாமே நம்ம தமிழ்நாடு அரசுக்கு நம்ம தயார் பண்ண தோட்டக்கலை குறையணும் சார். இது வந்து நல்ல வரவேற்பு இருக்குது இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஈவன் பெங்களூர் அங்கே எல்லாமே இதை இப்போ விரிவுபடுத்தியிருக்கோம். உதகையில் 124வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து தொடர்ச்சியாக பார்வையிட்டு வருகிறார். அதைத் தொடர்ந்து தற்போது மக்களையும்
பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக அதாவது 124 மலர் கண்காட்சியை தமிழகத்தில் கைதிரை தமிழக மாநிலத்திலிருந்து கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் வழியாக தேர்தல் செய்தியிலிருந்து அரசு தாவரவியல் பூங்காவிற்கு அது வரும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உற்சாகமாக வழி நெடுங்கிலும் இருப்பினும் இருந்து முதலமைச்சர்கள் வந்து இரு கைதிகளை வந்து பேச்சு வரவேற்பு கொடுத்தனர். அவரை வந்து ஆர்வாரத்துடன் மக்களை நீலகிரி மலை மாவட்ட மக்களை வந்து கண்டு அவர்களுக்கு அவர்களை கையாட்டக்கூடிய வந்து மலர் கண்காட்சி தேக்கி வைப்பதற்காக வந்தார். அப்போது குன்னூரில் இருந்து ராணுவ பயிற்சி கல்லூரியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் வந்து இங்க வந்து ராணுவ இசை முழுங்க வந்து 124 மலர் கண்காட்சி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து வந்து இந்த மலர் கண்காட்சி சிறப்பம்சமாக அமைக்கப்பட்ட 120,000 மகளிர் கொண்ட அந்த வேளாண்மை முகத்துவாயில் அதே போல வந்து பழங்குடியினர்களை வந்து 7 விதமான பழங்கு 6 விதமான பழங்குடியினர் மக்களின் உருவங்கள் வந்து மலர்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதை கண்டு ரசித்தார். அதனைத் தொடர்ந்து 4600 ரகங்களில் வந்து கண்ணாடி மாளிகையில் வந்து அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடி மாளிகையில் இருக்கக்கூடிய மலர் அலங்காரங்களையும் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே போல வந்து அமைச்சர்கள் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அதே போல வந்து வேளாண்மை அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோருடன் வந்து பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா 35,000 மலர் தொட்டிகளில் அமைக்கப்பட்டிருந்த மலர் அலங்காரங்களை கண்டு ரசித்தார். தற்போது வந்து சுற்றுலா பயணிகளுடன் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறை அதிகாரிகள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை வந்து தற்போது பார்வையிட்டு வருகிறார். இதை வந்து முதல்வர் பார்வையிட்டு வருவதை வந்து இருக்கக்கூடிய ஏராளமான சுற்றுலா பயணிகளும் இருக்கக்கூடிய மக்களும் வந்து புகைப்படங்கள் எடுத்து அதை ஆர்வலம் தரும் முதலமைச்சர் பார்த்து வருகின்றனர். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வந்து கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதற்கு முன்பதாக வந்து அந்த கலை நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வரக்கூடிய முதல்வருக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய நீலகிரியிலே வாழக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் என்று போற்றக்கூடிய தோட்ட மக்கள் தங்களது பாரம்பரிய இசை இசைத்து அவரை வந்து வரவேற்க உள்ளனர். தற்போது பாத்தீங்கன்னாக்கா காலை முழுமே 1000 சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சுற்றுலா பயணிகளுடன் வந்து இந்த மலர் கண்காட்சியை வந்து முதல்வர் வந்து கண்டு ரசித்து வருகிறார். காலை முழுமே வந்து முதலமைச்சர் வந்து நீங்க மலர் கண்காட்சி பயிற்சி வைத்ததுனால மாவட்ட நிர்வாகம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தின் உள்ளூர் விடுமுறையும் அமைக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி ஆண்டனி.
அனைவரும் பலத்த கரகோஷம் எழுப்பி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். அவருடன் வந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த சீர்மிகு 124வது உதகை மலர் காட்சி விழாவினை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுற்றுலா மற்றும் கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட உள்ளார்கள். அவருடன் அனைத்து பிரமுகர்களையும் மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் கலை காட்சிகளை கண்டு களிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். முதல் நிகழ்ச்சியாக திருக்குறள் நாட்டியம் வழங்குபவர்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட ஈரோடு மாவட்ட அரசு இசை பள்ளியின் மாணவிகள். இரு சேரின் வினையும் சேரா
புகழ் புரிந்தார் மாட்டு சனி பகபகரி சனி சரிகரி சனி சிகபகரி சனி சரிகபரி சனி சனி பகரி சனி பரி சனி பக சனி பகரி கதி சரி சனி சனி பகரி சனி பரி சனி பக சனி பகரி கரி சரி சனி சனி பகரி சனி பரி சனி பக சரி கபடிய கர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மலர் திசையே மானடி சேர்ந்தா நிலமிசையே வாழ்வார் மலர் திசையே மானடி சேர்ந்தா நிலமிசையே மிகவும் அழகாக ஆடி காண்பித்த ஈரோடு மாவட்ட அரசு இசைப்பள்ளி மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த மண்ணின் மக்களான பூர்வகுடி இன தோடர்களின் கலை நிகழ்ச்சி, அவர்களின் பாரம்பரிய நடனத்தை இப்போது கண்டுகளிப்போம்.
அனைவருக்கு நன்றி. அடுத்ததாக ஒடிசி நடனத்தை கண்டுகளிக்க இருக்கிறோம். ஒடிசா மாநிலத்தின் பாரம்பரிய நடனமான ஒடிசி நடனத்தை நாம் இப்பொழுது கண்டுகளிக்க இருக்கிறோம். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள். முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து முக்கிய பிரமுகர்களுக்கும் எங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம்.